பெருக்களை பற்றி கற்போம் பெருக்கல் இதில் சிறந்த வழி நாம் சில உதாரணங்களை போட்டு பார்த்து பின் அதை பற்றி பேசி அது சரிதானா என்று கண்டுபிடிப்பது என் முதல் உதாரணத்தில் என்னிடம் இரண்டு மடங்காக மூன்று உள்ளது இப்பொழுது இரண்டு பிளஸ் மூன்று என்பது என்ன இது உங்களுக்கு தெரியும் இரண்டு பிளஸ் மூன்று என்பது ஐந்து மீண்டும் இதை பற்றி சிந்தித்தால் என்னிடம் இரண்டு மெஜந்தா கலர் செர்ரி பழம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதோ நான் மூன்று நீல நிற செர்ரி பழங்களை சேர்க்க விரும்புகிறேன் என்னிடம் மொத்தம் எத்தனை பழங்கள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதுபோல என்னிடம் எண்கோடு இருந்தால் இந்த பழங்களை வைத்து கணக்கிட வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் இந்த முறை கணக்கின் கருத்துருவை உங்கள் மனதில் நன்கு பதிய வைத்துவிடும் இது பூஜ்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பூஜ்யத்துக்கு இரண்டு இடம் வலது பக்கம் தள்ளி நாம் இருந்தால் மேலும் வலது பக்கம் செல்வது ஏரிவரிசை என்பதால் இப்போது கூட்டுவதற்கு மூன்று இடங்கள் வலது பக்கம் செல்வோம் நான் சொன்னது போலவே வலது பக்கமாக மூன்று இடங்கள் நகர்ந்தால் ஒன்று இரண்டு மூன்று என்று ஐந்தில் முடிக்கிறேன் இந்த இரண்டு வழியிலும் இரண்டு பிளஸ் மூன்று ஐந்து என்று புரிகிறது ஆனால் மூன்றின் இரண்டு மடங்கு என்பது என்ன பெருக்களை பற்றி ஒரு சுலபமான வழியில் சிந்திக்கலாம் அது எண்களை ஒவ்வொன்றாக மேலும் மேலும் கூட்டுவது ஆகும் இது ஒரு சூட்சமம் கொண்டது இரண்டை மூன்றுடன் கூட்டுவது அல்ல இது நாம் இங்கு கூட்டப்போகிறோம் அதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன நீங்கள் இரண்டுடன் இரண்டையே மூன்று முறை கூட்டுவதே இது இதன் அர்த்தம் என்ன இரண்டு பிளஸ் இரண்டு பிளஸ் இரண்டு என்று கூட்டுவதாகும் இப்போது அந்த மூன்று எங்கே போனது நம்மிடம் எத்தனை இரண்டுகள் உள்ளன ஒரு இரண்டு இரண்டாவது இரண்டு மூன்றாவது இரண்டு நீலச்செரிகளை எண்ணியதைப் போலவே இதையும் எண்ணுகிறேன் ஒன்று இரண்டு மூன்று அதேபோல போல ஒன்று இரண்டு மூன்று இரண்டுகள் இந்த மூன்று எண் என்னிடம் எத்தனை இரண்டுகள் இருக்கும் என்பதை சொல்லும் இரண்டின் மூன்று மடங்கு என்பது என்ன நான் இரண்டை எடுத்து அதை மூன்று முறை அதனுடனேயே கூட்டுகிறேன் இரண்டு பிளஸ் இரண்டு என்பது நான்கு இந்த நான்கு பிளஸ் இரண்டு என்பது ஆறு ஆகும் இதை யோசிப்பதற்கு இந்த ஒரு வழிதான் உள்ளது வேறு வழியில் யோசித்தால் மூன்று முறை இரண்டை கூட்டுவதற்கு பதில் இரண்டு முறை மூன்றை கூட்டலாம் இது குழப்பமாக இருந்தால் மேலும் பயிற்சி செய்வது நல்லது இது சொல்வது என்னவென்றால் இதை மீண்டும் எழுதுகிறேன் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு மூன்று இதை மாற்றி எழுதுகிறேன் மூன்று பிளஸ் மூன்று மூன்று பிளஸ் மூன்று இந்த இரண்டு எங்கே சென்றது மூன்று இரண்டு முறை என்று சொல்லத்தான் அந்த இரண்டு கூட்டும்போது இந்த இரண்டு என்பது செரிகளாகவும் ராஷ்பெரிகளாகவும் இருக்கலாம் அதாவது என்னிடம் இரண்டு பொருட்களும் வேறு மூன்று பொருட்களும் உள்ளன இவைகளை கூட்டினால் ஐந்து வரும் நான் சொல்வது இரண்டு மடங்கு மூன்று என்றால் மூன்று பிளஸ் மூன்று அந்த இரண்டு எங்கே சென்றது இந்த இரண்டு தான் மூன்றே அதனுடன் எத்தனை முறை கூட்டுவது என்று எனக்கு சொல்கிறது இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒன்றை கவனியுங்கள் இரண்டு முறை மூன்றை கூட்டுவதை இரண்டு 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 என்றும் சொல்லலாம் அல்லது மூன்றை இரண்டு முறை கூட்டினாலும் கவனியுங்கள் அதே விடை கிடைக்கும் மூன்று பிளஸ் மூன்று என்பது என்ன மூன்று பிளஸ் மூன்று என்பது ஆறு ஆகும் கணக்கில் நீங்கள் முதன்முறையாக ஒரு புதுமையை காண்கிறீர்கள் என்று நான் கருதுகிறேன் நீங்கள் எந்த வழியில் கணக்கை செய்திருந்தாலும் சரியான வழியில் செய்தால் அதே விடைதான் கிடைக்கும் அதாவது இருவர் சரியாக யோசித்து இரண்டு கணக்குகளை வெவ்வேறு வழியில் செய்தாலும் அவர்களுக்கு ஒரே விடைதான் கிடைக்கும் சார் எப்போது இந்த பெருக்கல் கணக்குகள் பயன்படுகிறது என்று நீங்கள் கேட்கலாம் அது சில சமயங்களில் கூட்டலை எளிமையாக்குகிறது பழங்கள் உதாரணத்தையே வைத்துக் கொள்வோம் உதாரணம் என்பது எதையாவது வைத்து விலக்கி சொல்வதுதான் அதற்குள் நாம் அதிகம் செல்லவில்லை ஆனால் இப்பொழுது பழ உதாரணத்தில் என்னிடம் எலுமிச்சை உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் எலுமிச்சம் பழங்களை எடுத்து வரிசைக்கு மூன்றாக வரைகிறேன் ஒன்று இரண்டு மூன்று என எண்ண வேண்டாம் ஏனெனில் உடனே விடை வந்துவிடும் நான் கொஞ்சம் எலுமிச்சைகளை வரைகிறேன் என்னிடம் இப்போது எவ்வளவு எலுமிச்சம் பழங்கள் உள்ளன என்று நான் கேட்டால் நீங்கள் உடனே அனைத்து எலுமிச்சைகளையும் என்ன துவங்குவீர்கள் இது நீண்ட நேரமாகாது அங்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு எலுமிச்சைகள் இதன் விடை பனிரெண்டு என்பதை முதலிலேயே கொடுத்துவிட்டேன் இதை எளிமையாகவும் விரைவாகவும் கண்டுபிடிக்க ஒரு வழி உண்டு கவனிக்கவும் ஒவ்வொரு வரிசையிலும் எவ்வளவு பழங்கள் உள்ளன பக்கம் பக்கமாக உள்ளதே வரிசையாகும் இப்போது வரிசை என்பது என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஒவ்வொரு வரிசையிலும் எவ்வளவு எலுமிச்சம் பழங்கள் உள்ளன ஒவ்வொரு வரிசையிலும் இருப்பது மூன்று எலுமிச்சம் பழங்கள் இப்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி எவ்வளவு வரிசைகள் உள்ளன இது முதல் வரிசை இது இரண்டாவது வரிசை இது மூன்றாவது வரிசை இது நான்காவது வரிசையாகும் இது என்பதற்கு ஒரு எளிமையான வழி என்னிடம் ஒரு வரிசைக்கு மூன்று எலுமிச்சை பழங்கள் என்று நான்கு வரிசைகள் உள்ளன நான் குழப்பவில்லை என்று நினைக்கிறேன் என்னிடம் நான்கு வரிசைகள் உள்ளதால் நான்கு தடவை மூன்று எலுமிச்சை பழங்கள் உள்ளன என்று பொருள் இது என்னிடம் மொத்தமாக பன்னிரண்டு பழங்கள் உள்ளன என்று ஆகும் நான் இப்போது செய்த கூட்டலுடன் இதுவரை தெரிந்து கொண்டதையும் சேர்த்து பார்த்து மூன்றை நான்கு முறை சொல்லி பார்த்து கண் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அதாவது நான்கு முறை மூன்று இது நான்கு முறை கூட்டவும் மூன்று 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 இதை செய்தால் கிடைப்பது மூன்று பிளஸ் மூன்று ஆறு ஆறு மூன்று ஒன்பது ஒன்பது பிளஸ் மூன்று பனிரெண்டு இதுவரை இந்த வீடியோவின் பகுதியில் நீங்கள் தெரிந்து கொண்டது இதே பெருக்களைத்தான் இதனை இவ்வாறும் விளக்கலாம் மூன்று தடவைகள் நான்கு என்றும் சொல்லலாம் இந்த வரிசையை மாற்றி பயனுள்ளதாகவும் ஈடுபாடுள்ளதாகவும் இவ்வாறு நான்கு மூன்று தடவை என்றும் கூறலாம் இது பெருக்களின் தன்மை மற்றும் பயன் என்றும் கூறலாம் நான்கு பிளஸ் நான்கு பிளஸ் நான்கு மூன்று முறை நான்கையே அதனுடன் கூட்டவும் நான்கு நான்கு என்பது எட்டு எட்டு பிளஸ் நான்கு என்பது பனிரெண்டு யூ இல் நாங்கள் எப்பொழுதும் நான்கு முறை மூன்று என்றே சொல்வோம் என் வீட்டிலும் வெளியில் மற்றவர்களும் பல்வேறு வகையில் இதை இதுபோலவே கற்றவர்கள் இதை ஆங்கில முறை என்றும் கூறலாம் அவர்கள் பெரும்பாலும் நான்கு மூன்றுகள் அல்லது மூன்று நான்குகள் என்றுதான் சொல்வார்கள் முதல் முறை நீங்கள் கேட்கும்போது அது பிடிபடுவதில்லை அவர்கள் அதை பெருக்கல் கணக்கு என்பார்கள் அப்படியே சொல்லி எழுதுவார்கள் அவர்கள் அர்த்தப்படி நான்கு மூன்றுகள் தான் என்றால் ஒரு மூன்று இரண்டு மூன்று 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 நான்கு மூன்றுகள் வரும் அவற்றைக் கூட்டினால் பனிரெண்டு தான் வரும் நீங்கள் மூன்று நான்குகள் என்னவென்றும் கேட்கலாம் இதை வேறு ஒரு நேரத்தில் கொண்டு வரலாம் அந்த நான்கு மூன்றுகள் இந்த சொல்லின் அர்த்தம் நான்கு மூன்றுகள் என்பதே இதை நான் உங்களுக்கு எழுத சொல்லி அந்த நான்கு மூன்றுகளை கூட்டச் சொன்னால் என்ன வரும் நான்கு முறை மூன்றுகள் அல்லது மூன்று முறை நான்குகள் தான் இதை வேறு ஒரு நேரத்தில் செய்யலாம் அதாவது மூன்று நான்குகள் இதை மூன்று முறை நான்குகள் என எழுதலாம் இவை எல்லாமே பனிரெண்டுக்கு சமம் என்பதே ஆகும் நீங்கள் சால் எனக்கு ஒரு அழகிய மிகச்சிறிய தந்திரத்தை சொல்லிக் கொடுத்துள்ளீர்கள் ஆனால் கணக்கை செய்வதை விட இந்த எலுமிச்சைகளை எண்பதற்கான நேரம் மிகவும் குறைவுதான் என்று சொல்வீர்கள் இதுவும் சரியே காரணம் பெருக்கல் கணக்கு உங்களுக்கு புதிதாகும் முறைகள் என்றால் என்னவென்று காண்பீர்கள் மடங்குகள் என்ற சொல்லை பெருக்கல் வீடியோவில் நான் அதிகம் பயன்படுத்தப் போவதில்லை எலுமிச்சை பழத்தின் ஒவ்வொரு வரிசையிலும் மூன்றுக்கு பதிலாக நூறு எலுமிச்சம் பழங்களை வைக்கலாம் மேலும் நூறு வரிசைகள் இருக்கலாம் எல்லாவற்றையும் எண்ணுவது என்பது இயலாத காரியம் இங்குதான் பெருக்க உதவுகின்றது நூறை நூறால் பெருக்கும் முறையை நேரடியாக நாம் இப்போது காணப்போவதில்லை நான் கிண்டர் கார்டனில் படிக்கும்போது மூன்றாம் வகுப்பு படிக்கும் என் சகோதரி தானே என்னை விட புத்திசாலி என்று காண்பித்துக் கொள்ள அவள் சொல்வது சால் ஒன்றை மூன்றால் பெருக்கினால் என்ன வரும் என்று கேட்பாள் அதற்கு என் அறிவிற்கு தெரிந்தவரை மூன்று பிளஸ் ஒன்று என நினைத்து கொண்டு நான்கு என்பேன் அதற்கு அவள் அட முட்டாளே அது மூன்று என்பாள் ஒரு எண்ணை மூன்று முறை வேறு எண்ணால் பெருக்கினால் எப்படி அதே என் வரும் யோசி என்பாள் இதை மூன்று ஒன்றுகளாக பார்க்க வேண்டும் ஒரு ஒன்று பிளஸ் இன்னொரு ஒன்று பிளஸ் மற்றொரு ஒன்று இது மூன்றுக்கு சமம் அல்லது இது ஒரே முறை மூன்று என்றும் சொல்லலாம் மூன்றின் ஒரு மடங்கு என்றால் என்ன இது என்ன கேள்வி இதற்கு விடை சுலபமாயிற்று விடை மூன்றுதான் அதாவது மூன்று ஒரு மடங்கு என்பதாகும் ஒரு தரம் மூன்று என்று எழுதி காண்பிக்கலாம் எந்த எண்ணை ஒரு மடங்கு என்று கணக்கிட்டாலும் அந்த எண் தான் விடையாக வரும் இப்போது மூன்று முறை ஒன்று என்றாலும் மூன்றுதான் ஒரு முறை மூன்று என்றாலும் மூன்றுதான் நூறு முறை ஒன்று என்றாலும் நூறுதான் முப்பத்தி ஒன்பதை ஒரு முறை பெருக்கினால் வருவது முப்பத்தி ஒன்பதுதான் இப்போது பெரிய எண்களை பற்றி உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் ஆகையால் நான் உங்களுக்கு பெருக்கலில் வரும் ஒரு சுவையூட்டும் விஷயத்தை சொல்லப் போகிறேன் அது ஒரு எண்ணை பூஜ்ஜியத்தால் பெருக்குவதை பற்றியதாகும் கூட்டல் கணக்கு போடும்போது வரும் உதாரணங்களில் இருந்து ஆரம்பிப்போம் மூன்று பிளஸ் பூஜ்ஜியம் என்பது மூன்று தான் ஏனெனில் மூன்றுடன் நாம் எதுவும் கூட்டவில்லை உங்களிடம் மூன்று ஆப்பிள்கள் இருக்கும்போது நான் பூஜ்ஜியம் ஆப்பிள்களை கொடுத்தால் உங்களிடம் மூன்று ஆப்பிள்கள் தானே இருக்கும் ஆனால் மூன்று என்பது என்ன இதை பற்றி அதிகம் பார்த்து விட்டதால் அடுத்து செல்வோம் நான்கு பெருக்கள் பூஜ்ஜியம் என்பது என்ன அதாவது நான்கு முறை பூஜ்ஜியத்தை கூட்டினால் என்ன விடை பூஜ்ஜியம் பிளஸ் பூஜ்ஜியம் பிளஸ் பூஜ்ஜியம் பிளஸ் பூஜ்ஜியம் என்பது தான் ஆக ஒன்றுமில்லை பிளஸ் ஒன்றுமில்லை பிளஸ் ஒன்றுமில்லை பிளஸ் ஒன்றுமில்லை என்பது ஒன்றுமே இல்லைதான் மாறாக பூஜ்ஜியம் மடங்கு நான்கு என்றும் கூறலாம் நான் எதுவுமே எழுதவில்லை சரியா ஒரு நான்கை எழுதினால் நான்கு இல்லை என்பது பொய்யாய் போய்விடுகிறது இது நான்கு இதை எழுதுகிறேன் இவை நான்கு மடங்கு பூஜ்யங்கள் இதை பூஜ்யம் நான்குகள் என்றும் எழுதலாம் அதை ஒரு பெரிய வெற்றிடத்தை வரைந்துதான் காட்ட முடியும் அங்கு எந்த நான்குகளுமே இல்லை வேடிக்கை என்னவென்றால் பூஜ்ஜியத்தை எந்த எண்ணுடன் பெருக்கினாலும் பூஜ்ஜியம்தான் ஐந்து மில்லியன் நானூற்று தொன்னூற்று மூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு இந்த எண்ணை பூஜ்யத்தால் பெருக்கினால் வரும் விடை பூஜ்யமே ஆகும் ஆக ஒரு எண்ணின் ஒரு தடவை என்பது என்ன அதே என் தான் தடவை பதினேழு என்றால் விடை என்ன மீண்டும் தான் அதற்கு விடை நீண்ட நேரம் பேசிவிட்டேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்